அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 9/6/2023 வெள்ளிக்கிழமை. இன்றைய பஞ்சாங்க விவரம் மங்கள சோபகிருத வருஷம் வைகாசி மாதம் 26ஆம் நாள். இன்று இரவு 8:30 வரை சஷ்டி திதியும் அதன் பின்னர் சப்தமி திதியும் உள்ளது. இன்று இரவு 9:12 வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னர் சதய நட்சத்திரமும் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று சுப முகூர்த்த நாள், சுபகாரியங்கள் பண்ணுவதற்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. கிரகப்பிரவேசம், திருமணம், நிச்சயதார்த்தம், பூமி பூஜை போன்ற சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ராகு காலம் பகல் 10:30 முதல் 12:00 வரையும், இன்று யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9:00 வரையும் உள்ளது. இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களுடைய இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று அலுவலகத்தில் பணிபுரிபவருக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு அற்புதமான நாள், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பாடப்பிரிவுகள் படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு லாபம் சற்று கூடுதலாக கிடைக்கும். குறிப்பாக ஹோட்டல், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் காவல்துறையினருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இன்று நல்ல பலன்கள் பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக மாரியம்மன் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 6 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நாளாக இந்த நாள் உள்ளது. நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல வரன்கள் கிடைக்கும். நீண்ட காலமாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ், லேப் மற்றும் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. கால் சென்டர், பிபிஓ மற்றும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மருத்துவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். மூட்டுவலி, முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்களுக்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 9 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. காலை நேரத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள், வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி மற்றும் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசு ஊழியர்களுக்கு மாலை நேரத்திலே சில நெருக்கடிகள் வரும், கவனமாக இருக்கவும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 1 உள்ளது. கடகராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. கோபம், டென்ஷனை குறைக்க வேண்டிய நாளாக உள்ளது. சொந்த பந்தங்களால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு.
சகோதரர்களுடன் சில மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில நெருக்கடிகள் வந்து சேரும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நண்பர்களுடன் இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதலர்களுக்கு காதல் இனிக்கும். இன்று மருத்துவர்களுக்கு, மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண மண்டபம், மினிஹால், பார்ட்டிஹால் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று லாபங்கள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி குபேரர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களை, உழைப்பால் உயரும் நாளாக இந்த நாள் உள்ளது. உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கியம் மேம்படும், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. வங்கி, இன்சூரன்ஸ் மற்றும் நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகளின் பாராட்டுக்குள்ளாவீர்கள். இன்று காவல்துறையினர், இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. கலைத்துறை மற்றும் மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் நன்மை கிடைக்கும் நாளாக உள்ளது. காதலர்களுக்கு காதல் இனிக்கும். மதிய நேரத்தின் பின்னர் வீடு, நிலம், இடம், பொருள், மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வாகனங்களால் லாபங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல செய்திகள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 7 உள்ளது. கன்னிராசி அன்பர்களே, பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. பெரியவர்கள், முதியவர்களுக்கு அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது ஃபுட் பாய்சனிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். காதலர்களுக்கு காதல் கசக்கும். தம்பதிகளுக்கிடையே சில பிரச்சனைகள், மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி வியாபாரம் செய்பவர்கள், டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், பம்பிங் வேலை செய்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புதிய கஸ்டமர் கிளைண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. காவல்துறையினருக்கு மாலை நேரத்தில் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். அதே போன்று வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு புதிய வேலை தேடுவதிலும் சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். இன்று நீங்கள் சிக்கல்களில் இருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக சரபேஸ்வரர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 2 உள்ளது. துலா ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. குடும்பத்திலே குதூகலம் நிகழும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சகோதர சகோதரிகளுடன் சில மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அற்புதமான நாள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அரசியல்வாதிகள், வக்கீல் தொழில் செய்பவர்கள், டாக்குமெண்டேஷன் துறையில் இருப்பவர்கள் போன்றவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகள், தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்களுக்கு அற்புதமான நாள். ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அரிசி கடை, மளிகை கடை, ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கு வெளியூர், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தின் பின்னர் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், ஃபார்மசி மற்றும் மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக காளியம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 8 உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். காலை நேரத்திலே சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்கவும். கடன் விஷயங்களிலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வங்கி, இன்சூரன்ஸ் மற்றும் நிதித்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதிய நேரத்தின் பின்னர் ஏர்ஃபோர்ஸ், இராணுவம், காவல்துறை மற்றும் நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு ஆரோக்கியத்திலே சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகள், உங்கள் சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய ஆபரண ஆடை சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது.
இந்த வாழ்விலே ஏற்றம் பெற நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புதிய முதலீட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸில் இருப்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. ஹோட்டல் மற்றும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். அதே போன்று மாலை நேரத்தின் பின்னர் இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி துறையில் இருப்பவர்கள், தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். அரசியல்வாதிகளுக்கு சக அரசியல்வாதிகளால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. மாலை நேரத்தின் பின்னர் வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்கள் வெளியே செல்லும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக துர்க்கையம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் நான்கும் உள்ளது. மகர ராசி அன்பர்களே, அற்புதமான நாள், நீண்ட நாளாக நீங்கள் காத்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் விஷயங்கள் மற்றும் மூதாதையர் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நண்பர்களால் நன்மை கிடைக்கும் நாளாக உள்ளது. சினிமா, கலைத்துறை, மீடியா மற்றும் தொலைக்காட்சியில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிஏ படிக்கும் மாணவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் நன்மை கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஆறும் உள்ளது. கும்பராசி அன்பர்களே, மேன்மையான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. காலை நேரத்திலே அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். இடமாற்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஐடி, பிபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்கள், கன்சல்டிங் துறையில் இருப்பவர்கள், மீடியேட்டர் மற்றும் புரோக்கராக இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஆசிரியர்கள், லாங்குவேஜ் ட்ரெய்னர்ஸ், காலேஜ் மற்றும் யூனிவர்சிட்டியில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக உள்ளன. உங்கள் சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடம் காட்டி அதற்குரிய பரிகாரங்களை செய்தால் நல்ல பலன்கள் வரும் நாட்களிலே உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். காதலர்களுக்கு காதல் கசக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி கணபதி வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் மூன்றும் உள்ளது. மீன ராசி அன்பர்களே, பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. வாகனங்களிலே வேகமாக செல்லக்கூடாது. இடம், நிலம், வீடு, வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மதிய நேரத்தின் பின்னர் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள், கிளினிக் வைத்திருப்பவர்கள், ஃபார்மசி மற்றும் மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் சற்று கூடுதலாக கிடைக்கும். வெளிநாட்டில் பிஆர், கிரீன் கார்டு அப்ளை செய்தவர்கள், விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும். பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்கள், ப்ரொடியூசராக இருப்பவர்கள் மற்றும் சினிமாவில் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நண்பர்களால் சில தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்கவும். இன்று தொல்லைகள் குறைய நன்மைகள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சுதர்சனர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் நான்கும் உள்ளது. இந்த நாள் அற்புதமான நாளாகவும், உங்களுக்கு எல்லா விதமான பொருள்களும் இறையருளால் கிடைக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி தாயார் உங்களுக்கு அருள் புரிவார் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.